அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் இந்த கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு சேமிப்பு கிடங்கு பண்ணால் எப்படி இருக்கும், அதோடய டிசைன் எப்படி இருக்கும், அதோட காஸ்ட் எவ்வளவு ஆகும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த டிசைனில் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 40 கண்டெய்னர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கண்டெய்னருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர் கீழே வச்சு மேலே ஒரு கண்டெய்னர் வச்சு அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ரெயில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்குது. அதுக்கும் மேலே கண்டெய்னருக்கு மேலே போகிறதுக்காக ஒரு லேடரும் டிசைன் பண்ணியிருக்குது. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து வேர்ஹவுஸ் எந்தெந்த மாதிரியான வேர்ஹவுஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் ட்ரை ப்ராடக்ட் அப்படின்னா இப்போது அரிசி பருப்பு இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற ப்ராடக்ட்டு, அதுவும் இல்லாமல் ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸு, பைப்பு, அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஆட்டோமொபைல் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை பயன்படுத்தி ஒரு கம்மியான ஒரு பொருட்செலவில் தாராளமாக பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து நம்ம சேமிப்பு கிடங்கு பண்ணும்பொழுது என்னென்ன முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னம்னா, இந்த கண்டெய்னரில் இன்டீரியர் லைட் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு லிமினேஷனுக்கு மட்டும்தான், அதாவது உள்ள வெளிச்சத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த கண்டெய்னர்களில் வந்து நாம் ஏசிலாம் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு சேமிப்பு கிடங்குன்ற பொழுது நமக்கு ஒரு சின்ன வென்டிலேஷன் ஃபேன் வச்சால் மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போ இதோட இன்டீரியர், அதாவது நீங்கள் கண்டெய்னர் வந்து நீங்கள் ஹார்பர்லேருந்து ஒரு பழைய கண்டெய்னர் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு டிப்போலேருந்து பழைய கண்டெய்னர் எடுக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் கண்டெய்னரோட அவுட் சைடு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு இன்டீரியரை வந்து நாம் ஒரு கான்டியூட் பைப்பை போட்டு உள்ள இன்டீரியர் ஒரு 2-3 லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நாம் அப்படியே பொருட்களை வந்து ஒரு ஓரமாக அடிக்கடிக்க கூட நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன ஆங்கிள், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற கிரில் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற நீங்கள் லேபர்ஸை வச்சு ஒரு சின்ன சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கண்டெய்னர் வந்து வாங்குகிற இடத்துலையே இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்கு தகுந்தபடி வாக்வேக்கு நடக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இடத்த விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அதிக அளவு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு இல்லாமல் மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர்களில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் பொழுது நாம் கீழே இருக்கிற கண்டெய்னரை விட மேலே இருக்கிற கண்டெய்னரில் பொருட்கள் கம்மியாக வைக்கணுமா, எடை கம்மியாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. நீங்கள் கீழே ஒரு 30 டன் வைக்கிறீங்க அப்படின்னா அதே போல் மேலேயும் 30 டன் வைக்கலாம், அதே போல் அதுக்கு மேலேயும் நீங்கள் 30 டன் வைக்கலாம். நான் காமிச்சிருக்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் தான். இதே போல் 7 ஸ்டாக் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம், பட் ஆனால் அதுக்கான அப்ரூவர் வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வைக்கிறீங்க, ஒரு கண்டெய்னர் டிப்போ வைக்கிறீங்க, அதாவது கண்டெய்னரில் உள்ளே வந்து பொருட்களை வைக்கிற டிப்போ வைக்கிறீங்க, ஒரு வேர் ஹவுஸ் வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் லோக்கலில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து 7 ஸ்டாக் பண்ண போகிறோம், இந்த இடத்துல வைக்க போகிறோம், இல்லை ஒரு 3 ஸ்டாக்கு, நீங்கள் ஒரு ஸ்டாக்கு மேலேயே அதாவது கீழே ஃப்ளோரில் ஒரு கண்டெய்னரு அதுக்கு மேலே ஒரு கண்டெய்னர் வைக்கலாம், அதுக்கு மேலே 3வது ஒரு கண்டெய்னர் வைக்கும் பொழுது நீங்கள் அப்ரூவல் வாங்க தான் இருக்கணும். அதாவது பஞ்சாயத்துலேயோ இல்லை நீங்கள் ஏன்னா ஈபி லைனு வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அப்ரூவ் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர்கள் வந்து எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்டெய்னரோட ரேட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு 3.5 லட்ச ரூபா வருது. மேபி மார்க்கெட்டில் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டில் கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் கண்டெய்னர் வாங்குறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2 இல்லை 2.5 லட்சத்துக்கு வாங்கலாம். இந்த 2.5 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கண்டெய்னர் வாங்குறீங்கன்னா ஒரு 4 கண்டெய்னருக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும். உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கு, வென்டிலேஷன் ஃபேனு, உள்ள இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000 to 70,000 ரூபா ஆகும் மெட்டீரியல் மட்டும், ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 30,000 ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 1 லட்சம் தான் செலவாகும் மொத்தமாக. அதாவது இன்டீரியர் ஃப்ரேம் இல்லாமல், அதாவது இன்டீரியரில் ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த கண்டெய்னர் அசம்பிள் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளஸ் மேலே இந்த ஹேண்ட்ரெயில், மேலே லேட்ரு, இதெல்லாம் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபா ஆகும். அதாவது எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கோடு சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த 1 லட்ச ரூபா டோட்டலாக ஒரு 11.5 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த இடம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 40×8 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8×32 320 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்ட்டு 4 டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1,300 சதுர அடி பக்கம் உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி கண்டெய்னரில் ஒரு வேர் ஹவுஸ் நம்மளால் வைக்க முடியும். இப்போது இது வந்து எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 10 வருஷத்துக்கு குவாலிட்டிக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் கண்டெய்னரை செலக்ட் பண்ணுறத பொறுத்து. இல்லை நீங்கள் போய் வேர் ஹவுஸில் டிப்போவில், அதாவது கண்டெய்னர் டிப்போவில் வந்து நீங்கள் சும்மா பேசி வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே டைரெக்டாக கண்டெய்னரை வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். இல்லை
நீங்கள் எங்களுக்கு கண்டெய்னர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, நாலேஜ் உள்ள தெரியாது அப்படின்னா, நீங்கள் அந்த கண்டெய்னரை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த மாதிரி இப்போ ஒரு கண்டெய்னர் வந்து நல்ல கண்டெய்னராக எடுத்துறாங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட், இப்போ கண்டெய்னரோட ரேட்டு ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சரூபான்னா, ஒரு கண்டெய்னரை நல்ல கண்டெய்னராக பேசி ரேட்டு கம்மி பண்ணி தராங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு 5000. சேம் லேண்ட் புரோக்கர் மாதிரியே, வீடு புரோக்கர் மாதிரியே கண்டெய்னர்களுக்கும் புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணித்தராங்க. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.